ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடு வந்து ஒரு கிளானை பற்றி, சைலண்ட் அசாசின்ஸ். இந்த கிளான் வந்து நான் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறது. இந்த கிளானில் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வாரில் நிறைய ஃபுல் ஸ்டார்ஸில் எடுத்திருக்காங்க. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா 73-73, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதாக இருக்குது. மற்ற நிறைய கொஞ்சம் வார் தோற்றுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக நடந்த கடைசி வார் பார்த்திங்கன்னா இதில் அவங்க வந்து எல்லாருமே கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க பண்ண பெரிய தப்பு என்னென்னா, டாப் 2 பேசஸில் ஒவ்வொரு ஸ்டார் லூஸ் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி 75 ஈச் வந்திருக்கும். அதே மாதிரி ஆப்போனன்ட் கிளான் என்ன பண்ணிட்டாங்கன்னா 5th பேஸையும் 7th பேஸையும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டார் தான் வந்திருக்கு. இப்போது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஸ் அட்டாக்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். என் 9th ஓனால் மேக்ஸ் வால்ஸ் மட்டும் ஆகலை, இது ஃபஸ்ட்டு ஒரு பலூனை ட்ராப் பண்ணி கிளான் கேஸ்டில் ட்ரூப்ஸை வெளியே கொண்டு வராரு. அது ட்ரூப்ஸ் வெளியே வந்துருச்சு, ஒரே ஒரு டிராகன் மட்டும். ஆனால் வந்து கிளான் கேஸ்டிலோட கெப்பாசிட்டி 30. யா குயினை ஏதாவது எபிலிட்டியை யூஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போது இங்கே வந்து இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கொஞ்சம் டஃப்பான பேஸ் தான். இதுக்கு வந்து கோலமும் 16 வல்காரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கிளான் கேஸ்டில் என்ன இருக்குன்னு தெரில. ப்ளஸ் 4 வால் பிரேக்கர்ஸ் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் அட்டாக் எப்படி ஆகுதுன்ட்டு. குயினோட எபிலிட்டி யூஸ் பண்ண தான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா குயின் வந்து லாங் டார்கெட்ஸ், வல்காரி இருக்கும்போது பின்னாடி எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிருக்கோம். யா பலூன் இருந்திருக்கு, பலூனை முடிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரில. அந்த பலூனே பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் முடிச்சிருச்சு, வல்காரி ப்ளஸ் கோலம் எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. இப்போ கிளான் கேஸ்டில் ட்ரூப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எப்பவும் 30னா அது 30 இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு அட்டாக் பண்ணும்போது அது எவ்வளோ வந்திருக்கு வெளியே அப்படின்னு பார்த்து அட்டாக் பண்ணும். இப்போ செகண்ட் பேஸில் பார்க்கலாம் என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்ட்டு. செகண்ட் பேஸ் ரிப்ளே, செகண்ட் பேஸில் பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்ஸ் பேஸில் இருக்குது. ப்ளஸ் இவர் கொஞ்சம் ட்ரிக்காக வச்சுருக்காங்க, ஆனால் எக்ஸ்போஸில் லெவல் கம்மி. இதுக்கு இவங்க ட்ராகன் அட்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ட்ராகன் அட்டாக் 2 ஏர் டிஃபென்ஸ் முடிச்சிருக்காங்க லெவல் 6. ப்ளஸ் கிளான் கேஸ்டில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. கிளான் கேஸ்டில் ஒரு லாவாலும்னு வச்சுருக்காங்க. சூப்பர், குயின் அடக்கி விட்டு. குயினோட எபிலிட்டி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் யூஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். குயினோட எபிலிட்டி எப்பவும் ரெட் ஆகும்போது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பவர் அதுக்கு அதிகமாக வரும். அதான் அது ரீஜென்ரேஷன் பாயிண்ட்ஸ் மாதிரி அது கிட்டத்தட்ட இருக்கும். எக்ஸ்போ ஏர் அண்ட் கிரவுண்ட் இருந்திருக்கு, அதனால் அது அதே வந்து டிராகனோட பாதி ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. அதனால தான் இந்த அட்டாக்கர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் மைன்ஸ் பேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வச்சுருக்காங்க, அதே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சரி, நம்ம இப்போது ரீசெண்டாக நடந்துட்டுருக்கிற வாரை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரில் நான் இருக்கேன். யா வாட்ச் லைவ் பிளாக் ஷேடோ, பார்க்கலாம் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்கன்ட்டு. யார் அட்டாக் பண்ணான்ட்டு, அட்டாக்கர் வெனம். இது வந்து லூட் அட்டாக்குக்காக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஆர்ச்சர்ஸ் பார்பேரியன்ஸ் வச்சு 50% எடுத்துடலான்னு ஒரு பிளானில் அட்டாக் பண்ணுறாங்க. பார்க்கலாம் 50% எடுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. எடுத்தால் இவருக்கு பயங்கர லக் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 lakh இருக்கும் லூட் மட்டுமே. 25-6% எடுத்துட்டாரு. அனிமா 50% எடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 63 ஆர்ச்சர்ஸ் இன்னும் இருக்குது. யா 32. எப்படி இருந்தாலும் வார்டு ஜெயிப்போன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அட்டாக் யூஸ் பண்ணுங்கள். அது ஹையர் பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிக்கிற அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா அந்த அட்டாக் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு போனஸ் நல்லா கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் உங்கள் கிளானை டெவலப் பண்ண நல்லா யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபினோ டவரோட பவர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஃப்ரீ ஸ்பெல் இருந்தால் மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். 46% எடுத்துட்டாரு. இங்கே ஒரு ஹீலிங் ஸ்பெல் ட்ராப் பண்ணுறாரு. 48, யா 50 எடுத்துடுவார் கண்டிப்பாக. 49, யா 50 எடுத்துட்டாரு. இதை இந்த இதை யூஸ் பண்ணி சூப்பர் அட்டாக்கருக்கு ஒரு நல்ல லூட் கிடச்சிருக்கு. எவ்வளோ லூட் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இவரோட லூட் பார்த்தீங்கன்னா 5,21,400.
சூப்பர். இப்போ வந்து நான் இந்த கிளான் எங்கள் கிளானோட டிஃபென்ஸை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். இப்போ வாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார் ஈவெண்ட்ஸில் போனீங்கன்னா எல்லாம் யார் யாரில் என்னென்ன அட்டாக் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியும். ப்ளஸ் மை டீம், இது வந்து நம்ம டீமில் யார் யார் அட்டாக் யூஸ் பண்ணி எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கா என்னென்ன எப்படி ஆயிருக்கு அது வந்து அட்டாக்ஸ்னு ஒரு லாகில் இருக்கும். இப்போ டிஃபென்ஸ் லாகில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஃபென்ஸ் இதாக இருக்குது அப்படின்னு காமிக்கும். எனிமி டீம் வந்து அது அவங்க டீமை பற்றி, ப்ளஸ் வார் ஸ்டேட்டஸ், அட்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக் இந்த கிளானில் யார் எடுத்திருக்காங்கன்னா பிரவீன், லெவன்த்தில் இருக்கிற பிளேயரு. ப்ளஸ் அந்த கிளானில் யார் எடுத்திருக்காங்கன்னா கில்லர் கேஏஎஸ் 89. இந்த இடத்துல வந்து ஹீரோயிக் டிஃபென்ஸ் யார் எடுத்திருக்காங்கன்னா எசிஸ் ஆடிட்டோர், பேரே வரல. இங்கே வந்து யாரோ டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணல. இவர் டிஃபென்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 1:29 ஆயிருக்கு அட்டாக்குக்கு. அட்டாக்கர் இங்கே வந்து போட்டிருக்காரு. ஆப்பனன்ட் அட்டாக்கர் பேர் ஏஞ்சல், நைட் ஆஃப் வேன் கிளான் பேர். ஃபஸ்ட்டு ஒரு கோலம் ட்ராப் பண்ணுறாரு, ப்ளஸ் கிளான் காஸ்டில் இன்னொரு கோலம் வச்சுருக்காரு. ஓகே, இப்போது இங்கே வந்து விசார்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு இது இருக்குது. கோலமுக்கு ஒரு ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், ட்ராகனே கோலத்தை ஃபுல்லாக வச்சு செஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் 4-6 வலிக்கறி தான் இருக்காது. லெவல் 4 ப்ளஸ் 2வது லெவல் பக்கா, ஒரு 3வது லெவல் பக்கா ஒரு 2 வச்சுருக்காரு. 50% எடுத்திருக்காரா? 50% எடுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை தான், ஏன்னா ஒரே ஒரு பெக்கா மட்டும்தான் இருக்குது. பாருங்க, அட்டாக்கே முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த கிளானில் ஹீரோயிக் டிஃபென்ஸுன்னு யாரும் இல்லை. அப்புறம் இங்கே வந்து ஆப்பனண்ட்டுக்கு எந்த அட்டாக்கும் இல்லை. இனி 40 minutes தான் ரிமைனிங் இருக்குது. 30 அட்டாக்கு 47 எடுத்திருக்காங்க. இப்போது வந்து அவங்க ஃபஸ்ட்டு டாப் ஃபைவ் பேஸஸில் வந்து யார் யாருக்கு அட்டாக் இருக்குன்னா 5th பேஸுக்கு மட்டும்தான் அட்டாக் இருக்குது. 5th பேஸ்னால் யார் யார் அட்டாக் பண்ண முடியும்னா அவங்க வந்து 6-7 எடுப்பாங்க, இல்லாட்டி 12 இந்த பேஸு தான் எடுப்பாங்க. ஆனாலும் வந்து அவங்க 51 சேஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எங்கள் கிளானில் எல்லாத்துக்கும் ஒரு அட்டாக் இருக்குது டாப் ஃபைவ் பேஸில். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு லைவ் அட்டாக் பண்ணி காமிக்க போகிறேன். நான் இப்போ வந்து என்ன அட்டாக் பண்ண போகிறேன்னா 11 ட்ராகன்ஸ் எடுத்துருக்கேன், 2 எர்த் ஸ்பெல், ஒன்று வந்து என்னோடய ஸ்பெல், இன்னொன்று வந்து கிளான் காஸ்டில், ப்ளஸ் 17th லெவல் குயின், 2 ஹீலர், 2 ஆர்ச்சர், 2 லைட்னிங் ஸ்பெல். என்கிட்ட கிங் இல்லை, கிங் அப்டேட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து 3rd பேஸை தான் அட்டாக் பண்ண போகிறேன். 4,22,000. யா, இந்த 2 பேஸில் வந்து நான் எந்த 2 ஏர் டிஃபென்ஸ் எடுக்கிறதுனா இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். இருந்தாலும் 3-star கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பேஸ் அட்டாக் பண்ண ஒரு ரீப்ளே பார்த்துடலாம். ஆனால் அந்த ரீப்ளேயில் வந்து நான் 2 ஸ்டார் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இன்ஃபினோ டவர்ஸ் இருந்திருக்கு, ப்ளஸ் ஒரு ஸ்பெல் வேறு ட்ராப் பண்ணும்போது தப்பாக ட்ராப் பண்ணிட்டேன். ஒரு ஹாக் இறக்கி விட்டு கிளான் காஸ்டில் ட்ரிகர் பண்ணேன், ஆனால் ஒரே ஒரு பலூன் கொஞ்சம் இது மட்டும்தான் வந்துச்சு, வேறு எதுவும் வரல. ஏன்னா அதை வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ணுற பாய்சன் ஸ்பெல் யூஸ் பண்ணல, ஏன்னா சப்போஸ் கிளான் காஸ்டிலேருந்து வேறு ஏதாவது பலூனோ இல்லை ட்ராகனோ வந்துருந்துச்சுன்னா பின் அங்கே தான் தேவை, ஏன்னா இந்த எஜ்ஜில் தேவையில்லை. பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே விசார்ட்ஸ் கோலமை வச்சு நான் வெளியே இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணி விடுறேன். பாருங்கள், இங்கே ட்ராகன் வந்து இருக்குது. வல்கேரிஸை இது பண்ணுறேன், ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பெல் ட்ராப் பண்ணுறேன். இன்ஃபினிட்டோடே என்னோடய பாதி ஆர்மியோட பவரை கம்மி பண்ணிடுச்சு, ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பெல் ட்ராப் தப்பாக பண்ணனால நிறையா இங்கே ஜெயின் பாம் ஒன்று இருந்திருக்கு, டேக் ஓவர் ஆகிடுச்சு. ஆனால் எப்படியோ டவுன் வாலியோ முடிச்சிருச்சு, ஒரு 70% தொட்டுருச்சு, அதே போதும் ஒரு அட்டாக்குக்கு. ஆனால் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் பேட் அட்டாக் போட்டு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு லைவ் அட்டாக் நம்ம பண்ணலாம். அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ட்ராகன் ஆர்மி காமிச்சிருக்கேன் முன்னாடியே. ஓகே, இந்த கிளானை தான் அட்டாக் பண்ண போகிறேன். ஒன்ஸ் மோர் நம்ம செக் பண்ணிக்கலாம் கிளான் காஸ்ட். இப்போது பொதுவாக ட்ராகன் அட்டாக் பண்ணும்போது கிளான் காஸ்டில் ட்ரூப்ஸை நீங்கள் வெளியே ட்ரிகர் பண்ணி தான் இது பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா
ட்ராகனை பொறுத்த வரைக்கும் ட்ராகன் வந்து கிளான் கேஸ்டில் என்ன ட்ரூப் இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடும் பேபி ட்ராகன் முதற்கொண்டு. அதனால நீங்கள் வந்து ட்ராகன் அட்டாக் பண்ணும்போது கிளான் கேஸ்டில் ட்ரூப்ஸை ஃபஸ்ட்டு வெளியெடுக்கணும். வெளியெடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அதை அழிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் அட்டாக் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் தைரியமாக அட்டாக் பண்ணலாம். நான் ஹீலர் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா, இந்த சைடு வந்து கொஞ்சம் திங்ஸை இது பண்ணால் ட்ராகன் இந்த சைடு ஃப்ரீயாக போகும். ப்ளஸ் இந்த சைடு தான் என்னோடய எய்மு குயினை வச்சு அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கார்னர்லலாம் இருக்குது, இந்த கார்னர் பிரச்சனை இல்லை, ட்ராகன் கரெக்டாக வந்துக்கும். இந்த கார்னர்லையும் இல்லை, இந்த ஒரு கார்னர் மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணும். அது நான் இப்போ அட்டாக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ லைட்னிங் ஃபீல் ஒர்க் கரெக்ட் ஃபீல் இருக்குது, நம்ம அட்டாக் பண்ணலாம். போத் லைட்னிங் ஸ்பெல்ஸ், இங்கொன்று. நான் ஏன் இங்கே ட்ராப் பண்ணுறேன்னா, ரெண்டு ஏர் ஸ்வைப்பர்ஸும் லெஃப்ட் ரைட்டுன்னு இந்த சைடு திரும்பி இருக்குது. அதனால தான் இப்போ சப்போஸ் நான் இந்த இதை ட்ரை பண்ணேன்னா அது கொஞ்சம் கஷ்டம் முடிக்கிறது. அதனால தான் நான் இப்படி அட்டாக் பண்ணியிருக்கேன். இங்கே ட்ராகன் அடைக்கி விடுறேன். அப்புறம் வந்து இங்கே ட்ராகன் அது வந்துருச்சு. நம்ம இதுக்கு மேலே எதுவும் இங்கே வேண்டியதில்லை. ஆனால் ட்ராகன் அட்டாக் பண்ணும்போது டைம் கரெக்டாக யூஸ் பண்ணும். டைம் கரெக்டாக யூஸ் பண்ணாட்டி வேஸ்ட்டு. இப்போ வந்து நான் இந்த சைடு ஃபுல்லாக ட்ராகன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் இந்த சைடு இன்னொரு ட்ராகன் எக்ஸ்போ போட்டு தாக்குது குயினை. எக்ஸ்போ முடிய போகுது. 3 ஸ்டார் கிடைக்குமா இல்லை 2 ஸ்டாரா இல்லை 1 ஸ்டாரானு தெரில. குயினுக்கு மட்டும் கொஞ்சம் பவர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளான் கேஸ்டில் ட்ரூப்ஸாலே வெளியே வந்திருக்கு. யா ட்ராகன் எப்படியாவது முடிச்சிடணும் கிளான் கேஸ்டில் ட்ரூப்ஸை. அந்த ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் மட்டும் போயிடுச்சுன்னா போதும் நமக்கு. 2 ஏர் டிஃபென்ஸ் போயிடுச்சு, ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இன்னும் ஃப்ரீ அட்டாக் தான். இந்த எக்ஸ்போ ஒன்றே ஒன்று மட்டும் முடிச்சுட்டா போதும். இன்னொன்று போயிடுச்சு. இன்னும் ஹீலருக்கு வேலையில்லை. குயின் அவுட். 1 மினிட் 40 செகண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஹீரோ வேறு இருக்காங்க, ஹீரோயின் குயின். டார்கெட் பண்ணி சீக்கிரம் முடிச்சிடும். ஒரு ட்ராகன் முடிச்சிருச்சு. நம்மக்கிட்ட இன்னும் ட்ராகன் கம்மியாக தான் இருக்குது, அதுக்கும் பவர்லாம் இல்லை. ஒரு மைன் வந்து ஒரு ட்ராகனை முடிச்சிருச்சு. 3 ஸ்டார் அநேகமாக கஷ்டம்தான் நான் நினைக்கிறேன். டவுன் ஹால் முடிஞ்சிருச்சு. 2 ஸ்டார் கண்டிப்பாக 2 ஸ்டார் தான் கிடைக்கும். 3 ஸ்டார் மகி. ஆமாம், ட்ராகன் ஃபுல் பவர் போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிப்போன் ஒரு அட்வான்டேஜில் தான் நம்ம போய் அட்டாக் பண்ணேன். ஏன்னா அவங்க 51 இருக்குது, இப்போ 52 53 எல்லாம் கண்டிப்பாக சேஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான்